விரைவுச் செய்திகள். சென்னையில் தமிழ்நாடு பவர் லிப்டிங் அசோசியேஷன் சார்பில் நடைபெற்ற பெஞ்ச் பிரஸ் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பரிசுகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இதனை தமது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ள அவர், 2022-2023 ஆண்டுக்கான 2 நாட்கள் நடைபெறும் பெஞ்ச் பிரஸ் சாம்பியன் போட்டியில் சிறந்து விளங்கிய வீரர்களுக்கு தாம் பரிசு வழங்கி வாழ்த்தியதாக குறிப்பிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள கோமுகி அணையிலிருந்து விவசாய பாசனத்திற்காக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் நேற்று தண்ணீரை திறந்துவிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலாவது பாசனத்திற்காக தற்போது தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாகவும் கோமுகி நதியின் குறுக்கே 11 சிறிய அணைக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தற்போது திறந்துவிடப்பட்டுள்ள நீரின் மூலம் சுமார் 10,860 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் வேளாண் தொழில்நுட்ப அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் பணியாற்ற வேளாண் தொழில்நுட்ப அலுவலர் தேர்வில் முறைகேடுகள் நடைபெறாமல் இருப்பதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். இந்த பணிகளுக்கு முறையான தேர்வு நடத்தி தகுதி வாய்ந்தவர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று சேலத்தில் பிஜேபி நிர்வாகிகள் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஆளுநரிடம் மனு அளிக்க இருப்பதாகவும் அவர் கூறினார். தஞ்சை பெரிய கோவிலுக்கு அருகே வியாபாரிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட கடைகள் திறந்து வைக்கப்பட்டன. கோவிலுக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக வாகனம் நிறுத்துமிடம் அருகே இருந்த பொம்மை கடைகள் உள்ளிட்டவை கடந்த 2014 அகற்றப்பட்டன. மீண்டும் அதே பகுதியில் தங்களுக்கு கடைகள் ஒதுக்க கோரி வியாபாரிகள் விடுத்த கோரிக்கையை ஏற்று தற்போது மீண்டும் கோவிலுக்கு அருகிலேயே அந்த கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. ஆயுத பூஜை தொடர் விடுமுறையை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் நேற்று குவிந்தனர். வார விடுமுறையை தொடர்ந்து 4 நாட்கள் விடுமுறை என்பதால் தமிழகம் மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்து கொடைக்கானலுக்கு அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் வந்தன. இதனால் கொடைக்கானலில் முக்கிய பகுதிகளில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. ஏரியில் படகு சவாரி செய்தும், குதிரை சவாரி மற்றும் சைக்கிளில் பயணம் செய்தும் அவர்கள் விடுமுறையை உற்சாகமாக கழித்தனர். மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் கணக்கு தொடங்கியுள்ளது. இன்டர்போல் பொது சபை கூட்டம் தில்லியில் வரும் 18 முதல் 21 வரை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் இணையவழி குற்றம், நிதி சார்ந்த குற்றங்கள், இணையத்தில் சர்ச்சைக்குரிய காணொலிகள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. இந்த கூட்டத்தை ஒட்டி சிபிஐ ட்விட்டர் இன்ஸ்டாகிராமில் முதல் முறையாக பதிவு செய்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில அளவிலான வாலிபால் போட்டியை ஈரோட்டில் மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி நேற்று தொடங்கி வைத்தார். பல்வேறு மாவட்டங்களையும் சேர்ந்த 15 அணிகள் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் பங்கேற்று இந்த போட்டியில் விளையாடுகின்றன. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகளுக்கு தமிழக அரசு முன்னுரிமை அளித்து நிறைவேற்றி வருவதாக கூறினாா்.